எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே சூப்பரா இருக்கீங்கன்னு எதிர்பார்க்கறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஜாஸ்டல் அப்படின்ற ஒரு இடத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம். என்னடா இவன் ஹாஸ்டல்ன்ற ஸ்பெல்லிங்க தப்பா சொல்லி ஜாஸ்டல்னு சொல்றானு யோசிக்கிறீங்களா? இல்லவே இல்லை, இடத்தோட பெரிய ஹாஸ்டல் தான், ZOSTEL. இப்போ இந்த இடம் வந்து மற்ற ஹாஸ்டலுக்கும் இந்த இடத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இவங்க ஒரு வீடு மாதிரி மெயின்டைன் பண்றாங்க. ஒரு காமன் ஹால், ஒரு காமன் பெட்ரூம், ஒரு காமன் டெரஸ், ஒரு ஓப்பன் டெரஸ் மாதிரி மெயின்டைன் பண்றாங்க. இப்போ ஜாஸ்டல் ஒரு சின்ன எஸ்டிடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இது பேக் இன் 2013 ஆகஸ்ட் 15th அன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு 7 ஐஐடி கிராஜுவேட்ஸ், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கிராஜுவேட்ஸ் தான் ஆரம்பிச்சாங்க. இப்ப வரைக்கும் இந்தியாவில இவங்களுக்கு 35 ஹாஸ்டல் இருக்கு, நேபாளில 2 ஹாஸ்டல் வச்சிருக்காங்க. இது கம்பேரிட்டிவ்லி 7 இயர்ஸ்ல ஒரு சமையான குரோத் தான் இது. இவங்களோட மெயின் ஃபோக்கஸே பாத்தீங்கன்னா, டூரிஸ்டும் டிராவலர்ஸ் தான் ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க தான் டக்குன்னு வந்துட்டு பேக் வச்சுட்டு எப்படியும் வெளில கிளம்பதான் போறாங்க, இடத்துல இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டே வந்து 500 to 600 ருபீஸ்ல தான் மெயின்டைனே பண்றாங்க. அது ரொம்பவே அட்ராக்டிவான பிரைஸ். இந்த பிரைஸ்க்கு இவங்க மற்ற ரூம்க்குலாம் போனாங்கன்னா கன்ஃபார்ம் எக்ஸ்பென்சிவா தான் ஆகும். ஸோ அதனால ஹாஸ்டல் நிறைய பேர் இப்போ ப்ரிஃபர் பண்றாங்க, ரொம்பவே ஃபேமஸா இருக்கு. ஆனா ஒரே ஒரு டிராபேக் என்ன பாத்தீங்கன்னா, நீங்க சென்னையில இருந்தீங்கன்னா உங்களால சென்னை ஹாஸ்டலுக்கு போக முடியாது. சப்போஸ் சென்னையில இருக்கு, நீங்க வெளியூர் இந்தியா போனீங்கன்னா அந்த ஹாஸ்டல் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க சென்னையில இருந்து டெல்லிக்கு போனா, சென்னையில இருந்து மும்பைக்கு போனீங்கன்னா அங்க இருக்கிற ஹாஸ்டல் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா லோக்கல் ஐடி அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஓகே, வழக்கம் போல இந்த இடத்துக்கு போதுக்கு முன்னாடி அதோட ரிவ்யூஸ் நம்ம படிக்கலாம். ஏன்னா அதை பத்தி படிச்சாதான் அந்த இடத்தோட ஒரு கிளியர் பிக்சர் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்தோட ரிவ்யூஸ் படிக்கலாம். ஓகே, hotels.com ரிவ்யூ என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, overall a good place, definitely recommended. Laundry service is only 100 rupees. We can pay for meals to eat at the hostel, but a little expensive I think. அப்படின்றாரு. 8 for 10. Most of reviews பாத்தீங்கன்னா எல்லாமே நல்ல பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் கொடுத்திருக்காங்க. எல்லாரும் 5 on 5 கொடுத்திருக்காங்க. அப்படி இல்லனா 8 above தான் கொடுத்திருக்காங்க 10-க்கே. சோ அந்த இடமே நல்ல இடம்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரே ஒருத்தர் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்திருக்காரு, மிஸ்டர் பார்ட் போமன். என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, டோன்ட் யூஸ் த வைஃபை அட் திஸ் பிளேஸ், இட்ஸ் ஹேக்ட். மை கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் வாஸ் காம்ப்ரமைஸ்ட் அண்ட் சோல்ட் டு கிரிமினல்ஸ். என்ன எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. நாஸ்டி வைப் அட் திஸ் பிளேஸ் அவாய்ட், நாஸ்டி வைப் அட் திஸ் பிளேஸ் அவாய்ட். இவர் ஒரே ஒருத்தர் தான் நெகட்டிவ் ரிவ்யூ சொல்லியிருக்காரு. இன்னொரு பாசிட்டிவ் ரிவ்யூ, மை ஃபேவரட் ஆஃப் ஆல் த ஹாஸ்டல் இன் இந்தியா, இட்ஸ் கிளீன் அண்ட் பீப்புள் ஒர்க்கிங் ஹியர் ஆர் ஃப்ரெண்ட்லி அண்ட் த பிரேக்ஃபாஸ்ட் இஸ் அமேசிங். பிரேக்ஃபாஸ்ட் என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்களா நமக்கு தெரியாது, அந்த வீடியோ எடுக்க மட்டும் தான் அலோவ் பண்ணியிருக்காங்க, போய் அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, மிஸ்டர் ராமநாதன் மறுபடியும் வந்து ஒரு 3.3 கொடுத்துருக்காரு 10-க்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸில் லுக்கு கொடுத்துருக்காரு, நெகட்டிவ்க்கு டாய்லெட் வெரி பேட் அப்படி கொடுத்துருக்காரு, பாத்ரூம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம அதை போய் செக் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ராமநாதன் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கண்டுபிடிக்கிறேன். ஸோ மோஸ்ட் அவ்வளோதான், எல்லாருமே பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. 95% வரைக்கும் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே இங்கே 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 எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணுறேன். நெகட்டிவ் ரிவ்யூஸ் 2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிவ்யூஸும் அந்த இடமும் மேட்ச் ஆகுதானே நம்ம போய் கண்டுபிடிக்கலாம். போகலாம். இதுதான் நம்ம வந்திருக்க ப்ராப்பர்ட்டி, சென்னையில் இருக்க ஹாஸ்டல். சரி, உள்ளே போய் இவங்க என்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு செக் பண்ணலாம் வாங்க. ஸோ எடுத்தோடனே ஒரு பைக் பார்க்கிங் செஷன் மாதிரி இங்கே ஒன்று வச்சுருக்காங்க, பைக் பார்க்கிங் ஏரியா மாதிரி இங்கே ஒன்று வச்சுருக்காங்க. அது போக ஒரு ஈவினிங் ஆனால் இங்கே உட்கார்றதுக்கு ஒரு ஊஞ்சல் வர வச்சுருக்காங்க. வெளியில் வேணால் ஸ்மோக் பண்ணலாம்னு நினைக்கிறேன், ஒரு ஆஸ்ட்ரே வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே போகலாம். நோ ஃபுட் ஃபேர்ஸ். உள்ளே வந்தோடனே ஒரு செக்இன் ஸ்பேஸ் வச்சுருக்காங்க, நம்ம மேனேஜர் இருக்காரு, நம்மளோட லக்கேஜ் எல்லாமே நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம்.
ஸோ செகண்ட் பிளேஸ்லேருந்து நம்ம உள்ளே போனோன்னா ஒரு லிவிங் ஸ்பேஸ் வச்சுருக்காங்க, பயங்கர ஸ்பேஷியஸாக இருக்குது. ரெண்டு ஏசி, ஒரு ஃபேன், அப்புறம் ஒரு பெரிய சோஃபா செட் இருக்குது, ஒரு டிவி. ஈவினிங் ஆனால் சில் பண்ணதுக்கு ஒரு செமையான ஸ்பாட் கீழே வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே இருக்கிற டிவி நல்லாவே பெருசாக இருக்குது, வித் ஏதோ சின்ன ஸ்பீக்கர் செட்டப் வச்சுருக்காங்க, ஒர்க் ஆகுதான்னு தெரியல. அப்புறம் நல்ல ஒரு ஹோம் டெக்கார் பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாகவே சுற்றி நல்ல வைப்ரண்ட் கலர்ஸில் சூப்பரான ஹோம் டெக்கார் கொடுத்துருக்காங்க. ட்ராவல் ஃபார் இனஃப் யூ மீட் யுவர் செல்ஃப் அப்படின்னு ஒரு சேயிங் வேறு இருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட சிட்டிங் ஏரியாவோட இது. நம்ம லிவிங் ஸ்பேஸ்லாம் அந்த பக்கம் வந்தோன்னா ஒரு ஸ்டேர்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகுதுக்கு. அந்த ஸ்டேர்ஸுக்கு அப்படியே கீழே வந்து சென்னை மேப் ஒன்று கொடுத்துருக்காங்க, வர ட்ராவலர்ஸ்க்கு சென்னை பற்றி ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கிறதுக்காக. அப்புறம் அந்த கார்னரில் ஒரு சின்ன லைப்ரரி, மினி லைப்ரரி செட்டப்பில் இருக்குது. ஈவினிங் டைம் பாஸ் ஆகணுன்னா புக்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கலாம். ஃபுல்லாகவே எல்லாமே ஃப்ரீ தான் இங்கே அவங்களுக்கு. நம்ம இங்கே இருக்கிற பெரிய சோஃபாவில் எத்தனை பேர் உட்காரலாம்னு பார்க்கலாம். ஈஸியாக 1, 2, 3, 4, 6, 7, 8 பேர். ஸோ 8 பேர் இந்த சோஃபாவில் ஈஸியாக ஃபிட் ஆகலாம், இந்த ஹாலில் இருக்க சோஃபாவில். ஸோ இங்கே இருக்கிறவர் தான் இந்த இடத்த ஒரு கேர்டேக்கர், அவர் அங்கே இருக்க காமன் ஸ்பேஸில் தங்கியிருக்காரு. நோ ட்ரக்ஸ் அண்ட் ஹார்ட் ஆல்கஹால் அலவ்ட் இன்சைட். இஃப் யூ வாண்ட் டு சியர்ஸ் வித் பியர்ஸ் கோ டு த ரூஃப் டாப். உள்ள ஹார்ட் ஆல்கஹால் அலவ்டே இல்லை, வேணா பியர்ஸ் குடிக்கலாம். இங்கே இருக்கிறது வந்து ஒரு ப்ரைவேட் பெட்ரூம் மாதிரி, உங்களுக்கு வேணும்னு ப்ரைவசி வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே இருக்கலாம். இங்கே இருக்க ரெஸ்ட் ரூம் அவ்வளோ பெருசு இல்லைனா கூட நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணுறது. மிஸ்டர் ராமநாதன் சொன்ன மாதிரி அவ்வளோ பேடெல்லாம் இங்கே இல்லை, ரெஸ்ட் ரூம்ஸ் நல்லா தான் இருக்குது. ஸோ பெட்ரூம்ஸ்க்கு வந்து வடை, தோசை, இட்லின்னு நேம் வச்சுருக்காங்க, அது ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. உள்ளே வந்து ஒரு பங்க் பெட் செட்டப்பில் வச்சுருக்காங்க, நிறைய பேர் உள்ளே அக்காமடேட் பண்ணதுக்காக. பங்க் பெட்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியில், ஏசி கரெக்டாக ஒர்க் ஆகி சூப்பராக வச்சுருக்காங்க. நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்ப டால் ஒன்றும் இல்லை இங்கே வரைக்கும் இருக்குது. ஆனால் அங்கேருந்துமே சீலிங் நல்லா டாலாக கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே இருக்கவங்க ஈஸியாக இருக்கலாம், மேலே போய் படுத்தா தலையடிக்குன்ற எந்த தாட்டுமே வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே உட்காந்தாலுமே நம்ம தலையடிக்கலை, மேலே தான் இருக்குது. நல்லா கம்ஃபர்டபுளான பெட்டு, பெட்ஷீட்ஸ். ப்ளீஸ் ஆர்டர் யர் ஃபுட் பிஃபோர் 8:30 AM பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச், 6:30 PM ஃபார் டின்னர். கொஞ்சம் முன்னாடியே ஃபுட்டு சொல்லணும் போல், லேட்டாக சொல்லக்கூடாது. ஸோ அங்கேருந்து நம்ம மேலே போனோன்னா டெரஸில் இருக்க ஸ்மோக்கிங் ஏரியாவுக்கு போகலாம், ஸ்மோக்கிங் ஜோனுன்னு போட்டிருக்காங்க. இங்கே உள்ளே போனோன்னா இங்கே இருக்க செட்டப்பே செம சில்லிங்காக இருக்குது. அங்கே ரெண்டு டூரிஸ்ட்ஸ் இருக்காங்க, மேலே ஒரு ஹட்டு செட்டப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் லேம்ப்பு அப்புறம் லைட்டிங்ஸ்லாம் வச்சு. ஸோ ஈவினிங் நேரத்தில் சென்னையோட வெயிலில் சில் பண்ணதுக்காக இந்த மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் உள்ளே வாஷ் பண்ணுற க்ளோத்ஸை காய போடுறதுக்காக ஒரு ஓப்பன் டெரஸும் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக டெரஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணாமல் ஒரு டார்ட் விளாடுறதுக்கு ஒரு ஜோனு. அப்புறம் வெளில வந்தோன்னா அங்கேருந்து ஒரு நல்ல வியூ கூட இருக்குது. ஸோ நல்ல ஸ்பேஷியஸான ஒரு இடம் தான் கொடுத்துருக்காங்க, நல்ல ஏர் ஃப்ளோ சுற்றி இருக்குது இந்த டெரஸில். ஸோ அவ்வளோதான் மக்காஸ், ஹாஸ்டலோட ரிவ்யூ ஓவர்.